பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வணக்கம் டைனிங் டேபிள் கோ பர்சன் பை ஃபார்ச்சூன் ரீஃபன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களோட ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நான் என்னோட ஷோவில் நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எதுவும் தேவையான ஒரு ரெசிபி எதுவும் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து அதில் ஒரு வெரைட்டி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டைனிங் டேபிளோட பார்வையாளர் ராஜேஷ்குமார்னு சொல்லி ஒருத்தர் கடையில் ஒரு வெரைட்டி செஞ்சு கொடுங்க ஷெஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்காரு. எனக்கு பிடிச்ச ஒரு காடையில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டர் தான் நான் தரப்போகிறேன். அதாவது காடையில் வந்து நம்ம நிறையா பண்ணலாம், ஈவன் பிரியாணி பண்ணலாம், ஒரு குழம்பு பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், ட்ரை நிறையா பண்ணலாம். பட் நிறைய வகைகள் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு காடை ஸ்டார்ட்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது காரைக்குடி காடை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த காரைக்குடி காடை ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மசாலா, நம்ம வறுத்து அரைச்சி போடுறது தான் அதோடய ஹைலைட்டே. ஈவன் அதாவது ராஜேஷ்குமாருக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷும் ஆயிரும் அது. இப்போ நம்ம காரைக்குடி காடை ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். காடை செட்டிநாடு ஃப்ரை தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். காடை 3 நம்பர், நறுக்கிய சின்ன வெங்காயம் 10 நம்பர், நறுக்கிய பூண்டு 10 நம்பர், நறுக்கிய இஞ்சி எலுமிச்சம்பழ அளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 2 டேபிள்ஸ்பூன், நறுக்கிய கருவேப்பிலை சிறிது, முட்டை 1, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் பட்டை 2, கிராம்பு 2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பொட்டுக்கல்லை 1 டேபிள்ஸ்பூன். காரைக்குடி காடை ஃப்ரை இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காடையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதை நாளாக வெட்டி அதில் இந்த மாதிரி சின்னதாக கோடு போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். இவன் நம்ம நிறையா பண்ணுறோம் அப்படின்னா முழுசாக கூட ஃப்ரை பண்ணலாம். பட் இந்த மாதிரி சின்னதாக பண்ணுறப்ப மசாலா எல்லாம் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டு அதோட சுவை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மேரினேஷன், அதாவது ஊற வைக்கிறதுல அந்த ஃபஸ்ட் லெவலில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததாக மஞ்சத்தூள், எலுமிச்சை சாறு, இதுக்கு தேவையான உப்பு, இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடறேன். நல்லா இது ஊறட்டும். இதை நம்ம ஃபஸ்ட் லெவலில் ஊற வச்சு எடுத்து வச்சிடறோம், தனியாக வச்சிடறேன். அடுத்ததாக இதுக்கு ஒரு சூப்பரான பொடி நம்ம பண்ண போகிறோம். பட்டை, அடுத்ததாக கிராம்பு, இதிலே ஜீரகம். இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடுற மசாலா, சோம்பு, அப்புறம் மிளகு. இதில் மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நிறையா பொட்டுக்கடலை நிறையா போடக்கூடாது, உங்களுக்கு எண்ணெயில் பொரியிறப்ப உங்களுக்கு அது மாதிரி பொங்கி வரும், அதனால் அளவாக சேர்த்துக்கலாம். பட் நல்ல டேஸ்ட்டு, ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு இது ஆறினோன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு நம்ம பேசிக் மாவு ரெடி பண்ணிக்கலாம். முட்டை 1 முட்டை போட்டுக்கலாம். இதிலே நல்லா ஃபைனான இருக்குன்னா இஞ்சி, பூண்டு, இதே மாதிரி பச்சை மிளகாய். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்ம எவ்வளோ காரம் சேர்த்தாலும் அந்த காரத்தோட அளவு கம்மியாக வரும், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அடுத்ததாக மல்லித்தூள், கொஞ்சமாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அடுத்தது அரிசி மாவு. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இப்போ கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா கூட இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கோங்க, நல்லா பைண்ட் ஆகணும் அவ்வளோதான். சூப்பர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த காடையோட நம்ம இதை சேர்த்துறோம். இதில் கொஞ்சமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கிறோம். தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணி இந்த சூப்பரான பொடி அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து அரைக்க தேவையான பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம காடையை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெயும் சூடாக இருக்குது. நம்ம அந்த பொடியை அரைச்சிட்டு நம்ம அந்த காடையில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். இதை நம்ம பிரஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். சூப்பர்,
சூப்பர், அருமையாக அரைச்சாச்சு. ஃபைன், இப்போ அந்த அரைச்ச பொடியை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தென் அகைன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி நல்லா வாசமாக இருக்குது. ராஜேஷ்குமார், நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் காடையில் ஒரு டிஷ்ஷு கேட்டிருந்தீங்க, பட் ஒரு மாசான டிஷ்ஷு, எனக்கு பிடிச்சது, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான். உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிக்கிறேன். சூப்பர் அருமை. இங்கிட்டு என்ன சூடாயிருச்சு, நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, சின்னதாக நறுக்கின இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா வாசமாக அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை, அவ்வளோதான், பக்கா. இதில் இன்னொரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு எப்படி காடை செஞ்சனோ அதில் நீங்கள் சிக்கன், ப்ரானு, இந்த போன்லெஸ் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இதே ரெசிபி பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமாக சூப்பராக வரும். இது அடிச்சிக்கவே முடியாது, ஒரு அருமையான ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ரை பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மசாலா இந்த காடையோடு சேர்ந்து நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. ஈவன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். லைட்டாக கேஷ்நட் சேர்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு காரம் சைடு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். காரம் கம்மியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பைஸியும் வந்து முந்திரி பருப்பு பேலன்ஸ் பண்ணும். இல்லை நமக்கு காரம் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பெப்பர் பேஸ்டு காரம் லைக் பண்ணுறவங்க இப்படியே கூட செய்யலாம். காடை செட்டிநாடு ஃப்ரை எப்படி செய்யறங்கிற பார்த்துடலாம். காடையை நல்லா கழுவிட்டு அதை நாளாக வெட்டி சின்னதாக கோடு போட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி அதோட நறுக்கின இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், மல்லித்தூள், அரைச்ச பொடி, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, தேவையான உப்போடு கலந்து ஊற வச்ச காடையை நல்லா பெரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா சுவையான காடை செட்டிநாடு ஃப்ரை தயாராகிடும். ராஜேஷ்குமார், நீங்கள் எப்படி கேட்டிருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டையும் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது டிஷ்ஷு செஞ்சு காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ரெசிபிஸ் நான் நிறையா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு சுவையான டிஷ்ஷோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபன்ஸ் அண்ட் ஃபுல்லாயில். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸு, நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறப்ப அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வறுத்து அரைச்சோம் அப்படின்னா சுவையாகவும் இருக்கும், வண்டு வராமலும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ், அதாவது சீ ஃபுட்டு, ப்ரான். ப்ரானை பேஸ் பண்ணி ஒரு கோவா ஸ்டைலில் ஒரு ப்ரான் பால்ச்சோ, அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேரினேஷன், அதுக்கப்புறம் ஒரு பொடி வறுத்து அரைச்சி ஒரு நல்ல ஒரு பொடி, தென் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக தான் பார்க்க போகிறோம்.